வீட்டில் கரண்ட்டில் அடிபட்டு இறந்தவங்க நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி நியூஸில் பார்த்துருப்போம், நம்ம ஊரில் யாராவது பார்த்துருப்போம், அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி வீட்டில் கரண்ட் நம்மளை சாக்கு அடித்தாலுமே நமக்கு வந்து உயிர் சேதம் எதுவும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது விதமான சுவிட்ச் வந்திருக்கு. ஏதோ ஒரு சூழலில் நம்மளை மின்சாரம் தாக்கிச்சுன்னா அந்த டைமில் வீட்டுக்கு வர ஃபுல் சப்ளையும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதனால பார்த்தீங்கன்னா 100% நம்ம வந்து உயிர் பழச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த சுவிட்ச் நம்ம வீட்டில் இருந்தால் எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்மளோட உயிர் வந்து காப்பாற்றப்படும் அப்படிங்கிறத லைவாக ஒரு டெமோ பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் மெயின்ல இருந்து வரக்கூடிய சப்ளை. இதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்கமிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம். அதாவது 1N நம்ம கொடுக்கலாம். 1 வந்து ஃபேஸ், ஃபேஸ்க்கு வந்து நம்ம அந்த ரெட் கலரையும் N-க்கு வந்து நியூட்ரலுக்கு வந்து பிளாக் கலரையும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன கனெக்ட் பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு லோடு கொடுக்கணும். லோடுக்கு இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம வீட்டில் இருக்க மாதிரி எல்லா ஃபேனு லைட் எல்லாம் நம்ம கொடுக்க முடியும். இப்போ நம்ம டெமோக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட ஒரே ஒரு லைட் இருக்குது, அந்த லைட்டை நம்ம லோடை நம்ம அசியூம் பண்ணிட்டு நம்ம போய் செக் பண்ணலாம். இப்போ நம்மகிட்ட இருக்க இந்த பல்பை தான் நம்ம லோடாக நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். கன்சிடர் பண்ணிட்டு இதில் இருக்க ஃபேஸை மட்டும் நம்ம இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் நம்பருக்கு நேராக நான் ஃபேஸை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸை கனெக்ட் பண்ணிட்டேன். நியூட்ரலில் வந்து என் கையிலே நான் வச்சிருக்கேன். இதை நான் கையில் வச்சுட்டு இப்போ நான் செக் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை எப்படி செக் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம கரண்ட் சாக் அடிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தெரியாமல் நம்ம ஃபேஸை நம்ம தொடும்போது என்ன ஆகுனா கரண்ட் நம்ம கையில் பட்டு எர்த்தில் போய் நம்ம கால் கனெக்டில் இருக்கும். எர்த்தில் வந்து கால் கனெக்டில் இருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம உடம்பு ஒரு கண்டக்டராக யூஸ் ஆகும். அதாவது நம்ம உடம்புலையோடு கரண்ட் த்ரூ ஆகி எர்த்தில் போய் முடியும். அந்த மாதிரி எர்த்தில் போய் முடியும் போது இது வந்து ட்ரிப் பண்ணிவிடும். இதை நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம உண்மையிலுமே நம்ம கை வச்சு நம்ம செக் பண்ண முடியாது. இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா எர்த்தில் நம்ம டைரக்டா இப்போ இந்த நியூட்ரல் வந்து இதுல கொடுத்தா டைரக்டா வந்து ஏறியும். இது நம்ம இதுல கொடுக்காம டைரக்டா நம்ம எர்த்துக்கு நம்ம கொடுக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இதுல வந்து செக் பண்றதுக்கு நான் இப்போ பிளக் போர்டு கிட்ட வந்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இது நியூட்ரல், இது ஃபேஸ், மேல எர்த் இருக்கு. இப்போ நான் பவர் ஆன் பண்ணி இதை டச் பண்ணேனா என்னோட உடம்பு வந்து கிரவுண்ட் ஆகும், அதாவது எர்த்துக்கு போகும். எர்த்துக்கு பதிலா நான் இப்போ டைரக்டா நான் அந்த எர்த்ல கொடுக்க போறேன். இது ட்ரிப் ஆதா அப்படிங்கறது பாப்போம். இப்போ பாத்தீங்கன்னா நான் கையில பிடிச்சிருக்கேன், பவரையும் நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்ளை கொடுத்து நியூட்ரல் என் கையில இருக்கிறேன். இப்போ நான் இந்த பக்கத்துல நான் நியூட்ரல் கொடுக்கும்போது பல்ப் வந்து எரியுது. இப்போ அதே இது நான் இப்போ டேரெக்டாக நான் இப்போ அதில் நான் கொடுத்தா இது வந்து ட்ரிப் ஆகணும். ஏன்னா மேலே வந்து எர்த் இருக்குது, எர்த்தில் நான் இப்போ டேரெக்டாக நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் உள்ளது வந்து ட்ரிப் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை நீங்கள் செக் பண்ணால் இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன், டேரெக்டாக நான் இப்போ இதில் கொடுக்குறேன், இதில் நான் கொடுக்குறேன், இப்போ எரியுது. இப்போ இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா தன்னாப்பில் ஆஃப் ஆகும். அதை நான் எர்த்து கொடுத்தோன்னே ஆஃப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தன்னாப்பில் ஆஃப் ஆயிடுச்சு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அதாவது எக்ஸ்டர்னலாக எர்த் லீக்கேஜ் வரும்போது தன்னாலே ட்ரிப் ஆயிரும். ஆக்சிடென்டலாக நம்ம கை பட்டாலுமே இது வந்து ட்ரிப் பண்ணி நம்ம உயிரை காப்பாற்றிட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம தவறுதலாக நம்ம மின்சாரத்தில் நம்ம கை வச்சாலும் சரி இந்த பிரேக்கர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களோட உயிர் வந்து பாதுகாக்கப்படும். இப்போ ஒரு உண்மையில் நடந்த சம்பவம்னு சொல்கிறேன். அதாவது என்னென்னா இந்த மாதிரி பிரேக்கர் மாட்டாத வீட்டில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கிரைண்டர் இருக்குது. இந்த மாதிரி கிரைண்டர் சுற்றும் போது என்ன இருக்குன்னா கிரைண்டர் சுற்றுற இடத்துல ஒயர் பட்டுப்பட்டு ஒயர் ஃபுல்லாக தேஞ்சு மேலே இருக்க இன்சுலேஷன் ஃபுல்லாக கட் ஆகி டேரெக்டாக அந்த மெட்டலில் வந்து கரண்ட் ஃப்ளோவில் இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை மாவு கட்டியாக இருக்கான்னு செக் பண்ணும்போது லைட்டாக இவங்களோட கையை மெட்டலில் பட்டுருக்கு. மெட்டலில் பட்டு அப்படியே ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. இப்போ அந்த டைமில் இந்த சுவிட்ச் அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்க கை பட்டதுமே கிரவுண்ட் ஆயிருக்கும். கிரவுண்ட் ஆச்சுன்னா டேரெக்ட் எர்த்து லீக்கேஜ்னு சொல்லி சுத்தமாக மின்சாரமே வந்து ஆஃப் ஆயிருக்கும். அவங்களோட உயிர் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். அதனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த சுவிட்சை வாங்கி மாட்டிருக்காங்க. இப்போ புதுசாக நீங்கள் வீடு கட்டிட்டீங்கன்னா இந்த சுவிட்ச் இல்லாமல் உங்களுக்கு வந்து மின்சாரமே வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ரூல்ஸ்லேயே வந்து இதை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இந்த RCCB சுவிட்ச் இல்லாமல் வந்து வீட்டுக்கு வந்து மின் இணைப்பே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பழைய மின் கனெக்ஷன் உள்ள வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவிட்ச் எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு ஃபியூஸ் கரியர் தான் இருக்கும். நீங்கள் இந்த சுவிட்சை ஃபஸ்ட் நீங்கள் கடையில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்களே ஒரு எலக்ட்ரீஷியன்ட்ட கொடுத்து வந்து மாட்ட முடியாது. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்பஸ் பார்த்தீங்கன்னா லைன் வந்து மெயின் வந்து ஆஃப் பண்ணும், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆஃப் பண்ணும். டிரான்ஸ்ஃபார் ஆஃப் பண்ண நீங்கள் லைன் மட்டும் சொன்னீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆஃப் பண்ணி தருவார். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல எலக்ட்ரீஷியனை கூட்டு வந்து வீட்டில் வந்து மாட்டிக்குவாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கும் போது இது வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டோட தான் வாங்குவாங்க. அதாவது ஒரு வாரண்டி அதிகமாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க. வாரண்டி கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இது வந்து வாங்காதீங்க. எதுக்காக வாரண்டி உள்ளது வாங்க சொல்கிறேன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உயிருக்கு முக்கியமானது. ஒரு ஆபத்தான நேரத்தில் இது கரெக்டாக ட்ரிப் ஆகலைன்னா இந்த சுவிட்ச் இருந்தே பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரு நல்ல பிராண்டோட நல்ல வாரண்டி கொடுக்க தான் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக உங்கள் வீட்டில் வேலை செய்யும். அதே மாதிரி இந்த சுவிட்ச் நீங்கள் வாங்கினீங்கன்னா வீட்டில் இதை வந்து அடிக்கடி நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த சுவிட்ச் ப்ராப்பராக வேலை செய்யுது அப்படிங்கிற அதுக்கே பார்த்தீங்கன்னா எல்லா இந்த மாதிரி RCCB சுவிட்சில் எல்லா சுவிட்ச்லையுமே டெஸ்ட் சுவிட்ச்னு சொல்லி ஒரு சுவிச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணுறதுக்கு இது நம்ம அமுக்குமோ ஆட்டோமேட்டிக்காக இது ட்ரிப் ஆகணும். அப்படி ட்ரிப் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கரண்ட் சாக் அடிக்கும்போது இது கரெக்டாக ஆஃப் ஆகும். அதனால இதை வந்து ரெகுலராக நம்ம செக் பண்ணுங்கள். ரெகுலரானா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை இதை மட்டும் ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இப்படி இருக்கும், ஒரு தடவை இப்போ நமக்குன்னு ஆஃப் ஆயிரும், மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் தூக்கி மட்டும் விட்டா போதும். இதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ரெகுலர் சொல்லி இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், நீங்கள் ப்ராப்பரான பாதுகாப்பு அம்சம் இல்லாமல் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்கிறீங்க. நாங்கள் இந்த மாதிரி 2-3 சுவிட்ச் வாங்கி எல்லா கனெக்ஷன் பண்ணாலும் இந்த சுவிட்ச் வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம். இன்கேஸ் நாங்கள் பண்ணும்போது ஏதாவது எங்கள் டச் ஆனாலும் கண்டிப்பாக அதை ட்ரிப் பண்ணி விட்டுறோம். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.